வணக்கம். விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய தெய்வங்களின் திருவடிகளை தொட்டு வணங்குகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் தினந்தோறும் வருமானம் தரக்கூடிய கறவை மாடு வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒரு அனுபவமுள்ள விவசாயி அவருடைய அனுபவ கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஐயா, உங்கள் முகவரியை சொல்லுங்கள். வேம்பன் ஆர் எஸ்வி ராமச்சந்திரன் சன்னாப், 5/80 பைமான் கரடு, கெஜலாங்கன்பட்டி போஸ்ட், சேலம், பணமுத்துப்பட்டி வட்டாரம். ஐயா, நீங்கள் எவ்வளோ நாளாக விவசாயம் செஞ்சுட்ருக்கிறீங்க? 10 வருஷமாக செஞ்சுருக்கேன். 10 வருஷமாக. என்னென்ன பயிரெலாம் செய்கிறீங்க? நெல் சார், அடுத்தது சோளம், அடுத்தது மக்காச்சோளம். இதெல்லாம் நம்மளாம் பண்ணிகிட்ருக்கிறோம். இதெல்லாம் பண்ணிட்டுருக்கும்போது மாடு வளர்ப்பு எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கிறீங்க? அதுவும் 10 வருஷமாக. அதுவும் கறவை மாடு வளர்ப்பு 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் சார். அந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கறவை மாடு வளர்ப்புங்கிறது ஒரு லாபகரமான தொழிலாக தெரியுது. லாபகரமான தொழில் தான் சார், சிறு விவசாயி இல்லையா, அது ஒரு ஸ்கீம் தான் சார். அது ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஆமாம் சார், இல்லையா? ஆமாம் சார். மற்ற பயிரை காட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஆமாம் சார். எத்தனை மாடு வச்சுக்கிறீங்க? 12 மாடு வச்சிருக்கிறோம். 12 மாடு. என்னன்னா, நாட்டின மாடா இல்லை கலப்பின மாடுகள்? இல்லை சார், இடவிட்டு தான் சார். இடவிட்டு தான். ஆமாம் சார், எல்லாமே இடவிட்டு தான் சார். இதுக்கெல்லாம் தீவனம்னா என்ன, நீங்கள் நம்ம காட்டிலே பண்ணுவீங்க? நம்ம காட்டிலேயே சார். தீவன சோளம், சோளம், மக்கா சோளம் எல்லாமே போட்டு வாங்குறது இல்லை. மாட்டு தீவன பயிரும் உற்பத்தி வரைக்கும் சரி. பால் பந்து எத்தனை மாடுங்க கறக்குது? பால் பந்து 6 மாடு கறக்குங்க. 6 மாடு பருவமாக இருக்கும். அப்புறம் 6 மாடு வந்துகிட்டே இருக்கும். டெய்லி இல்லைங்க, அது ஒரு 50 லிட்டருங்க. டெய்லி ஒரு 50 லிட்டர். காலையில் 30, சாயங்காலம் 20. அது நம்ம அவரே வந்து வாங்கிக்கலாம் இல்லைங்க? ஆவின் கவர்மெண்ட் பால் சொசைட்டிக்கு மல்லூருக்கு அனுப்புறாங்க. லிட்டரு 30 ரூபா வருதுங்க. ஏன் அதில் அந்த ஃபேட் கண்ணெலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுறீங்களா நீங்கள்? நாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாட்டு தீவனம் அவங்களே கொடுக்குறாங்க. மாட்டு தீவனம் ஆவின் மாட்டுக்கும் அவங்களே மாட்டு தீவனம் கொடுக்குறாங்க. நாங்கள் கற்கா தேவிடு நாங்கள் எடுத்துக்குவோங்க. புண்ணாக்கு கற்கா தேவிடு, தாது உப்பு, தாது உப்பு, தாது கலவை, புண்ணாக்கு இதெல்லாமே நாங்கள் மெட்டீரியல் நாங்கள் இதை வாங்கிக்குவோங்க. நீங்கள் வாங்கிக்குவோம்? வாங்கி நாங்கள் கலந்து தான் போடுவோம். ஆமாம் சார். இப்போ எத்தனை டைம் அதுக்கு உணவு வைப்பீங்க? காலையில் ஒரு டைம், என்னெல்லாம் வைப்பீங்க? காலையில் தவிடு, 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 தீவனம், தீவனம், தாது உப்பு. ஆமாம் சார், மாட்டு தீவனம் ஆவின்லேயே கொடுக்குறாங்க. ஆவின்லேயே கொடுக்குறாங்க, வச்சுருக்காங்க. தாது உப்பு சார். சரி, அடுத்து மதியானம் கொடுப்பீங்களா? மதியம் இல்லை சார், ஈவினிங். மதியானம் வந்து வரத்தட்டு தான் சார். வரத்தட்டு தான் வரத்தட்டு வைக்கப்பில்லை. அவ்வளோ வைக்கப்பில்லை. ஆமாம், மதியானம் கொடுக்குறோம். ஆமாம் சார். சாயந்தரம், சாயங்காலம் அதே மாதிரி தவிடு, புண்ணாக்கு, மாட்டு தீவனம், தாது உப்பு எல்லாம் போட்டு அடர் தீவனம், மாட்டு இந்த மாட்டு போதுமான நாளைக்கு லீவ் போட்டாலும் நாம இறங்கி